நாம இப்ப பார்க்க போற எபிசோட் என்னன்னா ஸ்வீட் கம்போர்ட் அதாவது இனிப்பு போரோட 10th அண்ட் 11th எபிசோட் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸ்லாம் முன்னாடி வீடியோல போட்டுருக்கோம், அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இந்த எபிசோட்ல வந்து சன்கோ வந்து மிண்டினுக்கு மட்டும் ட்ரைனிங் கொடுக்கீங்க, எனக்கு கொடுக்க மாட்டீங்க அப்படி சொன்னதுக்காண்டி நானியும் சௌமியா வந்து நானியோட கிளப்புக்கு கூட்டு வராங்க. கூட்டிட்டு வச்சு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. பொண்ணோட பவர் என்னன்னு முதல்ல நாங்கள் டெஸ்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் உனக்கு தகுந்தாப்புல நாங்கள் ட்ரைனிங் கொடுப்போம் அப்படின்னு வந்து நானியும் சொல்றா. அதுக்கு வந்து சன்கோ நான் உங்களை டிஸ்அப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு வந்து சௌமியா என்ன சொல்கிறான்னா, நாங்கள் வந்து ரிங்குக்குள்ளே வச்சு வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, அதையும் வந்து தெளிவாக சொல்கிறா. அடுத்து வந்து ரெண்டு பேருக்குமே வந்து ஃபைட் மாதிரி நடக்குது. சௌமியா வந்து ரெடின்னு சொன்னால் நம்ம சன்கோவுக்கும் நானிக்கும் வந்து ஃபைட் ஆரம்பிச்சிடும். சௌமியா வந்து ரெடின்னு சொல்லிட்டா நம்ம சன்கோ வந்து ஒரு வேகத்தில் வந்து ஓடி போய் வந்து நானி வந்து குத்த போகிறான். போகிற வழியில் கால் தடிக்கி கீழே நானி காலிலே விழுந்துடுறான். இது தேராது இது தேராதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஃபைட்டு நிப்பாட்டிடுறாங்க. மூணு பேருமே ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் மிண்டினை பார்க்க மிண்டின் வேலை செய்கிற இடத்துக்கே போகிறாங்க. அப்போ போச்சு வந்து சௌமியா வந்து ஹெல்ப் பண்ண கேட்குறா, ஓகே அப்படின்னு சொல்லிடுறான் மிண்டினு. அப்போ சன்கோ என்ன சொல்கிறான், ஏற்கனவே ரொம்ப டயர்டாக இருக்குது நம்மளுக்கு, நம்ம எப்படி வேலை பார்க்க முடியும்னு சொன்னோடனே நம்ம சௌமியை வந்து சன்கோ காலை மிதிச்சுட்டு எனக்கு வந்து டயர்டாக இல்லை டயர்டாக சொன்னேன். மூணு பேருமே வேலை பார்க்க அந்த நேரத்தில் வந்து கிராவலி வந்து நானிக்கு வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கா, எல்லோரும் எங்கே இருக்கீங்கன்னு கேட்குறா. அதுக்கு வந்து நானி வந்து நான் வந்து மிண்டினுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கிராவலி அதே இடத்துக்கு வந்து கிளம்பி வந்துடுறா. அவரோட கார் டிரைவரையும் வந்து கார் வாஷுக்கு வந்து அமுச்சு விட்றா. நானி வந்து ஏன் இங்கே வந்த அப்படின்னு வந்து கிராவலி கேட்குறா. கிராவலி வந்து நான் வந்து பிஸ்னஸுக்கு உதவ வந்திருக்கேன் அப்படின்னு வந்து கிராவலி வந்து சொல்கிறா. அதுக்கு வந்து நானி சொல்கிறா, மிண்டின் ஒன்றும் இந்த கடையோட ஓனர் கிடையாது, அவனும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான், ஏற்கனவே வந்து ஒர்க்கு ரொம்ப ஓவரு அப்படின்னு. அதுக்கு வந்து சன்கோ என்ன சொல்கிறான்னா, நீனும் வந்து ஹெல்ப் பண்ணால் நம்ம வந்து சீக்கிரமாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து சௌமியா என்ன சொல்கிறா, தேவலமாக அவள்கிட்ட சொல்லி அடி வாங்கிறதா அப்படின்னு சொல்கிறான். அது வந்து கிராப்ல என்ன சொல்கிறான், நானும் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன், என்னோட யூனிஃபார்ம் எங்கே அப்படின்ட்டு மிண்டினை கேட்குறான். மிண்டினை வந்து யூனிஃபார்ம் வந்து எடுத்து கொடுத்துட்றான். அவங்க எல்லாருமே செம என்ஜாயாக ஃபன்னாக வந்து எல்லா ஒர்க்கையும் சீக்கிரமாக வந்து வேகமாக முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே உட்காந்து டயர்டாக உட்காந்துருக்காங்க. அப்போ போச்சு வந்து நம்ம மிண்டின் வந்து கிராவலி மூஞ்சி பார்க்குறான், அவன் சொன்னது எல்லாமே ஞாபகப்படுத்தி பார்க்குறான். நம்ம கிராவலி என்ன சொல்லியிருப்பான்னா, என் ஃப்ரெண்டுக்கு நான் வந்து உதவணும்னு நினைக்கிறேன், ஆனால் அவன் வந்து என் ஹெல்ப் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்னது எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி பார்க்குறான். நம்ம மிண்டின் வந்து எல்லாத்தையும் பற்றி சொல்கிறான், அவன் வந்து என்ன புண்ணியம் வந்து செஞ்சுன்னு தெரில அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸாக கிடைக்கிறதுக்கு, நீங்கள் வந்து நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுறீங்க, வாழ்க்கையில் வந்து உங்களை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு வந்து எல்லாத்தையும் சொல்கிறான். அதுக்கு வந்து எல்லாருமே நோ மென்ஷன் அப்படி சொல்லிடுறாங்க. அப்படியே வந்து இந்த சீனை முடிக்கிறாங்க. போகிறவள்ள நம்ம சாமியை வந்து சன்கோ காற்றை பிடிச்சி நல்லா திருவு திருவும் திருவி ஒன்றால் தான் ரெண்டு பேர் ஸ்ப்ரே அடிக்கிற நிலமைக்கு போயிட்டாங்க. மாற்றி ஸ்ப்ரே அடிக்கிறத பார்த்து பார்த்து என் கண்ணில் கண்ணீர் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன்கோ காற்றை பிடிச்சி நல்லா திருவிக்கிட்டே கூட்டு போகிறான். நம்ம மெயின்டைன் வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பான்னா, கிராவலி பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பான். என்ன யோசிச்சுக்கிட்டு இருப்பான்னா, கிராவலி என்ன சொல்லியிருப்பானா, உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு ஒரே காரணம் வந்து உனக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ண அதை வந்து சொன்னதை வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கு. அடுத்து ரெண்டு மூணு செகண்ட் இன்னொன்று யோசிச்சு பார்க்குறான். கிராவலி வந்து நானிட்ட சொல்லியிருப்பா, அவனால் வந்து 30 செகண்ட் கூட என்னை வந்து ரிங்கில் வந்து தாமதிக்க முடியாது, அவனெல்லாம் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்க அந்த மாதிரி குவாலிட்டிஸில் இருக்கிறவங்க பிடிக்க மின்டினா சுத்தமாக பிடிக்காது, அதை வந்து ரெண்டுத்தையும் வந்து குழப்பிக்கிட்டே இருப்பான் மின்டின்னு. அதே நேரத்தில் காலேஜில் டிஸ்கஷன் போயிட்டுருங்க. எதை பற்றி டிஸ்கஷன்னா, ஒரு ஃப்ரெண்ட்லி டான்ஸ் மீட் வந்து வைக்கலாம் நம்ம காலேஜுக்கும் நம்ம பக்கத்தில் உள்ள காலேஜுக்கும் ஒரே இதில் வச்சிடலாம் அப்படின்னு மீட்டிங் போயிட்டுருக்கோம். அதை வந்து எல்லாருக்கும் மெயிலையும் அமுச்சு எல்லாருமே செம எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பாங்க அதை இதுக்காண்டி வெயிட்டிங்கில். நம்ம பிரின்சிபலும் சொல்லியிருப்பார், எந்த பிரச்சனை அதில் வந்து நடந்தாலும் அது பொறுப்பு நீ தான் அப்படின்னு வந்து டேரக்டரை பார்த்து சொல்லிடுவார். அதே நேரத்தில் மீண்டின் வந்து இதை ஸ்கிப் பண்ணதுக்கு ஏதாவது ஆப்ஷன் உண்டா அப்படின்னு வந்து எல்லாட்டையும் கேட்பான். அது சௌமியா நீ இதுக்கு எவ்வளோ போட நான் உங்கள்கிட்ட வந்து டான்ஸ் பண்ண வரேன் அப்படின்னு சௌமியா சொல்லுவாள். கொஞ்ச நேரம் கழிச்சு நானி வந்து கிராவலிட்டு சொல்லுவாள், என்னோட லைஃபோட கோலே வந்து டான்ஸ் கிடையாது பாக்ஸிங் மட்டும்தான், ஆனால் வந்து இவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்ம பிரின்சிபலும் சொல்லிட்டார் இதை ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு கிராவலிட்டு சொல்கிறா. அதுக்கு வந்து கிராவலி சொல்லுவாள், இதையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வந்து நம்ம நானி சொல்கிறா, நீ நாளைக்கு வந்து என்ன பண்ண போகிற அப்படின்னு வந்து கேட்பா. அதுக்கு வந்து கிராவலி என்ன சொல்லுவான்னா, நான் வந்து நாளைக்கு ஆஃபீஸில் வந்து போயிடுவேன், நீ வந்து ஒரு நல்ல வந்து ஸ்பேராக அதாவது உனக்கு பிடிச்ச ஒரு பையனை வந்து கூப்பிட்டு வந்து டான்ஸ் ஆடு அப்படின்னு சொல்லிடுவா. அந்த நேரத்தில் வந்து மிண்டினை பற்றி சடார்னு வந்து யோசனை வரும். தேங்க்ஸ் நானி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி ஓடிடுவா நம்ம கிராவலி. நம்ம கிராவலியும் இதை வந்து மிண்டின்ட்ட எப்படி சொல்கிறது அப்படி வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்போம், தனக்குள்ளே ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருப்போம். அந்த டயத்தில் மிண்டினும் வந்துடுவான். அந்த சொல்ல போகிற டயத்தில் வந்து நம்ம சன்கோ வந்து எங்கேருந்து வருவான்னு தெரில. கிராவலி என் கூட வந்து டான்ஸ் ஆட வரியா அப்படின்னு ஓப்பன் வந்து கேட்டுருவான். நம்ம கிராவலி வந்து அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சிருவான், இல்லை மிண்டின் வரேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு வந்து சொல்லுவாள். அதுக்கு வந்து சன்கோ சொல்லுவான், அவனுக்கு வந்து நிறைய வேலை இருக்கும் அந்த டயத்தில், நான் வரேன் அப்படின்னு சொல்லுவான். நம்ம சன்கோவும் ரொம்ப நேரம் இருமிக்கிட்டு இருப்பான், ஏன்னா கார் வாஷில் வந்து வேலை பார்த்ததுனால ரொம்ப நேரம் இருமிக்கிட்டு இருப்பான். நம்ம மிண்டின் அதை பார்த்துட்டு, உனக்கு வந்து உடம்பு சரியில்லை நீ வந்து உடம்பு வந்து பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவான். அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவான். அதே நேரத்தில் மிண்டினுக்கு சப்போர்ட் பண்ண இன்சிடென்ட்லேருந்து நம்ம குகனோட ஜூனியர் வந்து குகனுக்கு வந்து மரியாதையை கொடுக்காம ஓர பசிக்கிட்டு இருப்பான், ரொம்ப வந்து இன்சல்ட் ஆயிடுவான். ட்ரைனிங் பண்ண மூட் இல்லாமல் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவான். அதே நேரத்தில் மிண்டினும் கிராபிலாகவும் மிண்டினோட தம்பியை பார்க்குறது அவன் ஸ்கூலுக்கே போயிருப்பாங்க.
அந்த சின்ன பசங்க வந்து கிராவிலோ பார்த்ததுக்கு அப்புறம் குவினாக்கா குவினாக்கா ரொம்ப குசி ஆயிடுவாங்க கிராவிலோ சொல்லுவா இன்னைக்கு வந்து உங்களை வந்து கோச் பண்ண வந்திருக்கேன் நீங்கள் என்ன எதுனாலும் சொல்லுங்கள் உங்களுக்கு ஈஸியாக வந்து சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னோடனே சின்ன பசங்க எல்லாருமே ரவுண்ட் கீக் ரவுண்ட் கீக் ரவுண்ட் கீக் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சுருவாங்க நம்ம ஈஸியாக சொல்லித்தரணுமோ அப்படி சொல்லி கொடுத்தாங்க சின்ன பசங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகிடுவாங்க அந்த ட்ரிக்கை வந்து சின்ன பசங்களும் சொல்லி கொடுப்பாங்க அப்படி வந்து ஜாலியாக அந்த எதுவும் முடிஞ்சிடும் கிராபிலி சொல்கிறாங்க நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்கள் எல்லாருக்குமே வந்து அடுத்த இது வந்து ஸ்டெப்பை சொல்லி கொடுக்குறேன் இப்போ எல்லாருமே ஃபன்னாக ஹாப்பியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஆட்டோகிராஃப் ஒன்று போட்டு கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க மின்டினும் கிராபிலியும் போகிற வழியில் மின்டின் வந்து கிராபிலி சொல்கிறேன் இது வந்து சின்ன வயசில் வந்து எங்கள் அங்கிள் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க ரொம்ப ஃபன்னாக இருக்கும் அதான் வந்து இந்த சின்ன பசங்களும் நான் சொல்லி கொடுத்தேன் ரொம்ப ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா கிராபிலி தூரத்தில் வந்து ஒரு பாட்டிமா வந்து குச்சை வச்சுட்டு ஒரு பட்டத்தை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னே நம்ம கிராபிலி வந்து என்ன செய்கிறா அந்த பட்டத்தை வந்து எடுத்து கொடுக்குறா அதை பார்த்தோன்னே நம்ம மின்டின் வந்து ரொம்ப அதிர்ச்சியாக வரான் உடனே வந்து கிராபிலிட்டை வந்து மின்டின் கேட்குறான் நீ இதேமாரி தான் ஒரு தடவை வந்து ஒரு பழம் இதை வந்து எத்தி விட்ட ஏன் இருக்கா அந்த பாட்டிமாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த இது வச்சுருந்தாங்க அதை நீ எத்தி விட்டுட்ட போகிறவள்ள பணத்தையும் கொடுத்துட்டு போனேன் ஏன் இருக்கா அப்படின்னு கேட்குறா அதுக்கு வந்து கிராபிலி சொல்கிறான் பழம் வண்டி வந்து ஒரு சின்ன பொண்ணு மேலே ஏற வந்துச்சு தூரத்தில் அதனால தான் அந்த பழம் வண்டியை நான் வந்து எத்தி விட்டுட்டேன் அதுக்கு தான் அந்த பாட்டிக்கும் காசு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறா மின்டின் வந்து ஏன் வந்து இது என்கிட்ட முன்னாடியே சொல்லலை அப்படின்னு கேட்குறா அதுக்கு வந்து கிராவிலி சொல்கிறான் நான் சின்ன வயசுலேருந்து நிறைய இன்சல்ட்டை ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காண்டி ஒருத்தவங்க வந்து என்னையை ப்ளேம் பண்ணுறாங்க அதுக்காண்டி வந்து என்னையை வந்து ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஸ்மைல் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க அடுத்த நாள் வந்து ட்ரைனிங் ஆரம்பிச்சிருது நம்ம சௌமியை வந்து என்ன சொல்கிறான்னா ஒருத்தவங்களை வந்து சைட் கிக் பண்ணி ஈஸியாக வந்து நாக் அவுட் பண்ணிடலாம் அதுக்கு வந்து நீ வந்து என்ன செய்யணும்னா டெய்லி வந்து இதை வந்து பஞ்ச் பண்ணி நீ வந்து சைட் கிக் அடித்து பழகணும் ஈஸியாக வந்து நம்ம நாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறா இது ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க எதுக்குன்னா நான் சொல்கிறத கேளு நீ சொல்கிறத கேளு அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம மிண்டி நேராக போயிட்டு அதை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் இதை பார்த்தோன்னே ரெண்டு பேரும் வாயடைச்சு போயிடுறாங்க கொஞ்ச நேரம் கழித்து சௌமியை வந்து சன்கோவை வந்து பார்க்க போகிறான் எதுக்குன்னா நீ வந்து எப்படியோ அது வந்து கிராபிலியை வந்து டான்ஸு கூப்பிட்டு போயிரு நான் வந்து மிண்டினை கூப்பிட்டு போகணும் அப்படின்னு வந்து சொல்லதுக்காண்டி போகிறான் ஆனால் வந்து சன்கோக்கு வந்து ரொம்ப அந்த நேரத்தில் காய்ச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கு என்னால் வர்றது ரொம்ப கஷ்டம் தான் அப்படின்னு சொல்கிறேன் நீ எப்படி செய்கிறியோ அது செய்கிறியோ நீ கண்டிப்பாக அந்த டான்ஸுக்கு வந்து வர கிராப்லியோ கூட்டு போயிடுற அப்படின்னு சொல்கிறான் நம்ம சௌமியாவும் சன்கோக்கு வந்து ரெண்டு மூணு கோட் செட் வாங்கிட்டு நாளைக்கு மறக்காமல் வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துட்டு கிளம்புறான் இருந்தாலுமே சன்கோக்கு வந்து காய்ச்சல் வந்து குறைஞ்ச மாதிரி தெரில பார்த்தீங்கன்னா ரொம்ப டிகிரி ஓவராக இருக்குது அதனால் வந்து அந்த இடத்த விட்டு சௌமியா வந்து கிளம்பி போயிடுறான் அடுத்த நாள் பார்த்துக்கிட்டிங்கன்னா சௌமியா ஜனமாதிரி சன்கோ வந்து அந்த இடத்துக்கு வந்து கிளம்பி வந்துடுவான் கிளம்பி வந்துட்டு நம்ம கிராவிலிட்டை வந்து சொல்லுவான் எனக்கு வந்து மின்டின் மாதிரி ட்ரைனிங் கொடு அப்படின்னு வந்து சொல்லுவான் அதுக்கு வந்து கிராவிலி வந்து உனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லுவான் அதுக்கு வந்து சன்கோ சொல்லுவான் நான் வந்து இப்போ வந்து ஆல்ரைட்டாக இருக்கேன் பரவாயில்லாமல் இருக்கேன் எனக்கு இப்போ ட்ரைனிங் சொல்லி கொடு அப்படின்னு சொல்லுவான் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது மயங்கி கீழே விழுந்துருவான் அதுக்கப்புறம் சன்கோவை வந்து ஓரமாக படுக்கோட்டு பழைய எப்படி வந்து மின்டினுக்கு வந்து ட்ரைனிங் வந்து ஆரம்பிச்சிடும் நம்ம கிராபிலி வந்து மின்டினை போட்டு வாங்க மாங்கன்னு குத்துவா கருணையே இல்லாமல் குத்துவா ஆனால் வந்து மின்டின் வந்து அடி வாங்கிட்டே தான் இருப்பான் அப்போது கிராபிலி ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணிடுவா அடிக்கிறத கிராபிலி வந்து மின்டின் இருக்காப்பா நான் உன்னை இவ்வளோ அடி அடிக்கிறேன் உன திருப்பி அடிக்கணும்னு கொஞ்சம் கூட வந்து யோசிச்சு பார்க்க மாட்டியா என்ன தான் நீ வந்து ட்ரைனிங் எடுக்கிற அப்படின்னு வந்து சொல்லுவா உனக்கு வந்து நான் நிறைய தடவை டைம் கொடுத்தேன் இருந்தாலும் நீ வந்து திருப்பி ஒரு தடவை கூட அடிக்கலை ஏன்னி நீ திருப்பி கூட அடிக்கணும்னு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஏன் அப்படின்னு கேட்குறா அதுக்கு வந்து மின்டின் வந்து எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறான் கொஞ்ச நேரத்தில் மின்டின் கல்ல வந்து தண்ணி மாதிரி வர ஆரம்பிச்சிருது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அவன் சின்ன வயசில் நடந்த அவங்க அப்பா வந்து ஒரு பஞ்சில் வந்து ஒருத்தனை வந்து நாக் பண்ணி கொன்றுவார் அதை நினச்சி நினச்சி அவங்க அப்பாவுக்கு நடந்ததை நினச்சி இப்போ வந்து அவனால் வந்து திருப்பி வந்து அடிக்க முடியல அதை நினச்சி ரொம்ப வந்து ஒரு மன உடச்சலுக்கு ஆளாயிடறான் அதுக்கப்புறம் அவன் வந்து பாக்ஸிங் க்ளவுஸ் வந்து கீழே அப்படியே இறக்கிடுறான் கிராபிலி வந்து மின்டினை பட்டு ஒன்று சொல்கிறா அவன் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு அதனால தான் உன்னால் வந்து நீ அடிக்க முடியல அதை நினச்சி நீ ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க ஆனால் நீ ஒன்று புரிஞ்சுக்கோ அவங்களோட டார்கெட் ஃபுல்லாக நீ தான் ஆனால் வந்து ரிங்கில் வச்சு உன்னை வந்து இந்த மாதிரி அடிக்காமலாம் இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக வந்து அவங்களோட ஃபுல் கோபத்தையும் அவங்கள வந்து காமிப்பாங்க கண்டிப்பாக அப்படின்னு வந்து கிராபிலி சொல்கிறான் இருந்தாலுமே இந்த ட்ரைனிங் மேட்ச்சில் கூட என்னை வந்து அடிக்கணும்னு நினைக்க மாட்டேங்க இது வந்து ஒன்றுமே வந்து மாறாது அப்படின்னு வந்து கிராபிலி சொல்கிறான் மின்டின்ட்ட நான் மின்டினை வந்து எதுவுமே பேச முடியாமல் அந்த இடத்த விட்டு ரொம்ப அமைதியாக கிளம்பிடுறான் போகிற வழியில் கூகனோட ஜூனியர் வந்து மின்டினை வந்து வழிமுறிச்சு வம்புழுக்கிறான் நம்ம மின்டினும் கூகனோட ஜூனியர் பையனை வந்து சொல்கிறான் நான் எதுனாலும் டோர்னமெண்ட்டில் பார்த்துக்கிடும் அப்படின்னு சொல்கிறான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வயிற்றில் ஓங்கி ஒரு குத்து குத்திடுறான் மின்டினுக்கு குத்திட்டு உடனே சொல்கிறான் உனக்கு என்ன அவ்வளோ தைரியமா என் கூட வந்து டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிற போறியாமா அப்படின்னு வந்து திரும்பி சொல்கிறான் நம்ம மின்டின் வந்து அமைதியை கிளம்புறான் திருப்பி வந்து அடிக்கிறதுக்கு ஓங்குறான் நம்ம மின்டின் வந்து கையை பிடிச்சிடுறான் பிடிச்ச உடனே திருப்பியும் வந்து வயிற்றில் ஒரு குத்து குத்திடுறான் நம்ம மின்டினுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது கோவம் வந்தவனே எழுந்துடுறான் அவனை செவுத்துலேயே தள்ளி விட்டுறான் செவுத்தில் தள்ளி விட்டு வேகமாக வந்து கையை முறுக்கிட்டு கட்டி செவுத்தில் ஒரு குத்து குத்திடுறான் அதை கண்டு அந்த பையன் வந்து மிரண்டு போயிடுறான் இனிமே என்னை வந்து தேவலாமல் அம்பளுத்தா செவுத்தில் குத்த மாட்டேன் மூஞ்சியில் தான் குத்துவேன் அப்படின்னு வந்து சொல்கிறான் அந்த பையன் வந்து பயந்துக்கிட்டே அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறான்
கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ரத்த காயத்தை வந்து தண்ணியில் வந்து கழுவுறான். அது எரியுது. இருந்தாலுமே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தனை வந்து தன்னை எழுத்தவனை வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து வார்னிங் கொடுத்துருக்கான். அதை நினச்சி ரொம்ப வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்படியே ஜாலியாக வந்து நைட் டைம் வந்து ஒரு ரைட் போய்கிட்டு இருக்கான். ரைட் போகும்போது ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறான். என்னென்னா நம்ம கிராவிலி வந்து தனியாக உட்காந்து ரொம்ப சோகமாக வந்து ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை நினச்சி நம்ம மிண்டினும் ரொம்ப ஒரு கவலையாயிடுறான். அடுத்த நாள் வந்து காலேஜுக்கு வந்து மிண்டின் போகிறான். சௌமியாவும் நானியும் வந்து மிண்டின் வந்து கையில் கட்டு போட்டுறது பார்த்துருக்காங்க. ரொம்ப கவலையாக இருக்காங்க. அதுக்கு மிண்டின் வந்து சொல்கிறான், இந்த இன்சிடென்ட்னால தான் நான் வந்து என்னையோட ஆப்போனன்ஸை வந்து நான் ஃபேஸ் பண்ண வந்து பழகிட்டேன். இதுக்கு வந்து உங்கள் ரெண்டு பேருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். அதுக்கப்புறம் வந்து ட்ரைனிங் வந்து திருப்பி ஆரம்பிச்சிருது. இன்னைக்கு வந்து சௌமியா தான் ட்ரைனிங் கொடுக்குறா அவனுக்கு. நம்ம மீண்டினுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஸ்கில் இருக்குது. என்னென்னா அவங்க அப்பா வந்து அவனுக்கு சின்ன வயசில் சொல்லிக் கொடுத்தது, எவ்வளோ பெரிய ஆப்பனாலும் சரி அவனுக்குன்னு ஒரு நார்மல் வந்து பவர் இருக்கும், அந்த பவரை சமாளிக்கிறதுக்கானே நம்ம ஒரு ஸ்கில் வந்து கற்றுக்கணும். அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கான் நம்ம மீண்டின்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாருமே சாவோட போயிட்டாங்க. அப்போ மூச்சு வந்து ஒரு மெசேஜ் வருது, என்னென்னா எல்லாருமே வந்து டான்ஸுக்கு வந்து தயாராகிருக்காங்க அப்படின்னு வந்து மெசேஜ் வந்துருக்கு. கன்ஃபார்ம் எல்லோரும் அட்டன் பண்ணி தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. நம்மளோட சௌமியா வந்து சொல்கிறான், மிண்டின் நம்ம ரெண்டு வந்து டான்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறான். மிண்டின் வந்து சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்துட்டு ஓடியே போயிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து நானி பார்க்குறா, எல்லாருமே ஜோடி ஜோடியாக போய்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வண்டி அவங்க அப்பாட வந்து ஃபோன் அடிக்கிறா, எப்போ எப்படி போய் எங்கள் அம்மாவை வந்து கரெக்ட் பண்ணிங்க அப்படி வந்து ஃபோன் அடிச்சு கேட்குறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து ட்ரெஸ் வாங்குறதுக்காண்டி உள்ளே போகிறான். உள்ளே வேலை செய்கிறவங்கள்ட்ட வந்து எனக்கு தெரிஞ்சால ஒரு ட்ரெஸ் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நீங்கள் அந்த சைடு வந்து செக் பண்ணி பாருங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைத்தில் வந்து கூகனோட அசிஸ்டன்ட் கேப்டன் வந்து அங்கே வர வந்தோம். அவன் என்ன சொல்கிறான்னா, ஆம்பளைங்களுக்கு தான் இங்கே யாருப்பா ட்ரெஸ் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்கிறான். ஒன்றுமே அறுவறுப்பாக இருக்கிற பொண்ணுங்களுக்குலாம் இங்கெல்லாம் ட்ரெஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து நம்ம நானி சொல்கிறா, உன்னே மாதிரி வெள்ளை பண்ணிக்கரடிமா இருக்கிற நீனே அந்த ட்ரெஸ் வாங்க வந்திருக்க, நான் வரதுக்கு என்ன அப்படின்னு கேட்குறான். உனையே எப்படியும் எந்த பையனுமே டான்ஸுக்கு கூட்டு போக மாட்டான், நீ சும்மா தான் நிற்க போகிற, எதுக்கு போட்டு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறான். இத்து போன மின்டினும் இன்னொருத்தனும் தான் இருக்கா, அவள் கூட போது போகாமல் ரெண்டு பேர்லாம் அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம நானிக்கு வந்து கோவந்துருக்கு, நீ எதுக்கு வந்து தேவலாமல் வந்து மிண்டினை பற்றி இழுக்க, அவனை பற்றி உனக்கு எதை தெரியுமோ அப்படின்னு சொல்கிறான். எங்களுக்கும் எல்லாம் தெரியும் தெரியும், மிண்டினை வந்து உங்கள் பாக்ஸிங் கிளப்பில் ட்ரைனிங் கொடுக்கீங்களா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான். நானிக்கு வந்து பாக்ஸிங் ஜிம்னு அப்படின்னு சொன்ன உடனே வந்து ஞாபகம் வருது, என்னென்னா நீ வந்து குகனை வந்து லவ் பண்ணுற, நீ வந்து அவனை வந்து போய் சொல்லியிருக்க டான்ஸ் ஆடலாமான்னு, அவன் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்கான், அதனால வந்து நீ ஒரு மென்டல் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்க, இப்போ இருக்கிற ஆள்கிட்ட நம்ம அம்பலத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சு சொல்கிறான். அவள்கிட்ட அவள் மூஞ்சி அப்படி உண்மையில் வந்து வெள்ளை பனிக்கரடி மாதிரி ஆகிட்டு அந்த இடத்த விட்டு அவளும் கிளம்பிடுறான். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கிராப்லி தான் வந்து மிண்டினு வந்து ட்ரைனிங் கொடுக்கணும். அதனால வந்து கிராப்லி வந்து மிண்டினுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருப்பா. ரொம்ப காட்டுத்தனமாக போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பான். ஒரு கட்டத்தில் வந்து வயிற்றுலே குத்திடுவான், அவன் வந்து கீழே விழுந்துருவான் மிண்டினு. நம்ம சௌமியா போட்டு விடு 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 அவனை விடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். இருந்தாலுமே எந்திரிக்க விட்டு மிண்டின் எந்திரின்ட்டு திருப்பி வந்து ஃபைட் ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ தான் ரிங்கில் வச்சு எவ்வளோ அடித்தாலுமே ஓரளவுக்கு வந்து ஃபேஸ் பண்ண முடியும், ஆப்போனண்ட் கூட வந்து ஸ்ட்ரகிள் பண்ண முடியும். அதுக்காண்டி வந்து இவன் வந்து ரொம்ப ரூடாக தான் வந்து ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கா நம்ம கிராப்லி. அதே நேரம் சன்கு என்ன பண்ணிகிட்டு இருப்பான்னா, அவன் டேஸ்ட்டுக்கு தந்தாப்புல ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை வந்து எடுத்து போட்டுக்கிட்டு இருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து நம்ம மிண்டினுக்கு வந்து ட்ரெஸ்ஸு இருக்காது. அதனால வந்து நம்ம சௌமியா வந்து என்ன செய்வா, அவனுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு காண்டி மிண்டினுக்கு தகுந்தாப்புல ஒரு நல்ல அவுட்ஃபிட்டை வாங்கி மிண்டின் வந்து கொடுப்பான். ஆனால் அந்த மிண்டின் வந்து ஏற்றுக்கிற மாட்டான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து மிண்டின் வந்து கையில் இருக்கிற காசை வந்து சௌமியாட்ட கொடுத்துருவான். எதுக்குன்னா நேற்று வந்து மிண்டினுக்கு வந்து சௌமியா வந்து உதவி செஞ்சிருப்பா, அதுக்காண்டி வந்து கையில் இருக்கிற காசை வந்து சௌமியாட்ட கொடுத்துருவான். அவன் வந்து சௌமியா வந்து சொல்லுவா, எதுக்கு வந்து நீ ஸ்ட்ரேஞ்சராக நினைக்க, எதுக்கு திருப்பி காயில் காசை கொடுக்குற அப்படிங்கப்பா. அதுக்கு வந்து மிண்டின் சொல்லுவான், நீ எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்க, நான் வந்து அதுக்கு வந்து நான் கைமாறு செஞ்சாகணும், அதுக்காண்டி இருக்கிற காசை கையில் கொடுத்துருப்பான். மிண்டின் வந்து இன்னொன்று சொல்லுவான், இன்னமும் நீ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்க, அதுக்கெலாம் நான் எப்படி கைமாறு செய்ய போகிறேன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். அடுத்த நாள் வந்து பிரின்சிபல் வந்து மிண்டினை பார்த்து சொல்லுவார், உனக்கு வந்து டான்ஸ் இருக்கிறது கண்டிப்பாக மறந்துருக்கும், உனக்கு வந்து நான் வந்து அவுட்ஃபிட் வந்து என்னோடய சின்ன வயசில் போட்ட அவுட்ஃபிட் வந்து உனக்கு கொடுக்குறேன், மறக்க வந்து இந்த டான்ஸுக்கு நீ வந்து கண்டிப்பாக வரணும் அப்படின்னு வந்து சொல்லிடுவார். அடுத்த நாள் வந்து டான்ஸ் பார்ட்டி வந்து ஆரம்பிச்சிடும். எல்லாருக்குமே செக்அப் இருக்குது, ஏன்னா உள்ளே வச்சு எதுவும் பிரச்சனை எதுவும் ஆயிடக்கூடாது, அதுக்காண்டி வந்து எல்லாருக்குமே செக்அப் பண்ணி உள்ளே அனுப்பிச்சுட்றாங்க. பக்கத்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் அந்த பார்ட்டிக்கு வந்திருப்பாங்க. இந்த பார்ட்டியே வந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி தான். ஸோ வந்து எல்லாருமே வந்து அட்டன் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து நேற்று வந்து அம்பளத்தை அந்த பொண்ணும் வந்திருப்பா, குகனும் வந்திருப்பான். குகன் வந்து என்ன சொல்லுவான்னா, நானியை பார்த்துட்டு ரெடியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த பார்ட்டிக்குள்ளே அவனும் போயிடுவான். இவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருப்பா. நம்ம கிராவிலியும் அந்த இடத்துக்கு வந்திருப்பா. இருந்தாலுமே மிண்டின் வரலையே ஏன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பா. ஓரளவுக்கு வேலைக்கு போயிட்டாலும் யோசிச்சுக்கிட்டு இருப்பா. ஒரு வழியாக வந்து பார்ட்டியும் ஆரம்பிச்சிடும். பிரின்சிபல் என்ன சொல்லுவார், இந்த பார்ட்டியை வந்து நம்ம காலேஜும் பக்கத்து காலேஜும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறதுக்காண்டி அந்த பார்ட்டி. ஸோ வந்து எல்லாருமே வந்து உங்களோட பிடிச்சவங்கள கூப்பிட்டு போயிட்டு டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு முன்னாடி பக்கத்து காலேஜில் உள்ள பிரசிடென்ட் வந்து கொஞ்சம் வார்த்தை பேசுவார் இதை பற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து பேசுவார், ஃப்ரெண்ட்ஷிப்புக்காண்டி ஒரு கிஃப்ட்டு வந்து இந்த காலேஜுக்கு வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்ட்டி வந்து ஸ்டார்ட் ஆயிடும்.
அந்த பார்ட்டிக்கு வந்து உலகத்திலேயே ஒரு அழகான பையன் வாரான். அது யாரும் இல்லை, நம்ம மின்டின் தான் வாரான். உள்ளே வந்தோடனே எல்லாருமே அப்படி வாயடைச்சு போயிடுறாங்க அவனை அழகாக பார்த்துட்டு. அவன் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவான், நான் வந்து வரக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் பிரசிடென்ட் வந்து என்ன சொல்லிட்டாரு, அவங்க ஒய்ஃப் வந்து அவனுக்கு வந்து ஸ்பெஷலாக வாங்கி கொடுத்தது, அதை நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லுவான். நம்ம சௌமியை வந்து நீ ரொம்ப அழகாக இருக்க அந்த ட்ரெஸ்ஸில் அப்படின்னு சொன்னி, என் கூட டான்ஸ் ஆடு அப்படின்னு சொன்னோடனே நான் நீ எல்லாருமே சேர்ந்து அவளை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவாங்க. நம்ம சன்கு வந்து கிராவிலிட்ட வந்து கேட்ருமா வேணாமா அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே நிற்பான். ஆனால் கிராவிலி வந்து மின்டின் கூப்பிடுவானா கூப்பிட மாட்டானா அதை பற்றி இவே யோசிச்சுக்கிட்டு இருப்பா. ஒரு வழியை வந்து நம்ம மின்டின் வந்து கிராவிலியை பார்த்துருவான். கிராவிலியை பார்த்ததுக்கப்புறம் மின்டின் வந்து கிராவிலி பக்கத்தில் வருவான். நம்ம கிராவிலிக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து மின்டின் வந்து பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் என்ன செய்வான்னா, கிராவிலி என் கூட டான்ஸ் ஆட வரியா அப்படின்னு சொல்கிற மாதிரி இவன் கனவு கண்டுகிட்டு இருப்பா. யாருன்னா கிராவிலி கனவு கண்டுகிட்டு இருப்பா. ஆனால் ரியாலிட்டி என்ன, ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அவங்கவுங்க மூஞ்சி மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எதுவும் நடந்த மாதிரியே தெரில அந்த இடத்துல. அப்போ போச்சு, மின்டின் பக்கத்தில் உள்ளவங்களாம் சொல்லுவாங்க, அவள் தான் வந்து குயின், அவள் கூட வந்து டான்ஸ் ஆடுறது வந்து இந்த ஜென்மத்திலேயே நடக்காது அப்படின்னு கேட்டோன்னே மின்டின் வந்து அந்த இடத்த விட்டு போயிடுவான் பயந்துக்கிட்டு. அதே நேரத்தில் நானி கூட வந்து ஷாப்பில் வச்சு ஒருத்தி வம்புலத்தால் அவள் வந்து திருப்பி வந்து நான் பெட்டு பண்ண மாதிரி உன் கூட வந்து யாருமே டான்ஸ் ஆடல பார்த்தியா அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கு வந்து நானி சொல்லுவாள், உன் கூட மட்டும் எல்லோரும் ஆடிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாள். ரெண்டு பேருமே நிற்பாங்க, யாராவது கூப்பிட்டு போவாங்களா அப்படின்னு வந்து நின்றுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நேரத்தில் வந்து ரெண்டு பேருமே தெரியாமல் பெட் பண்ணிட்டோமோ அப்படின்னு யோசிப்பாங்க. அந்த டைத்தில் வந்து குகன் வருவான். குகன் வந்து நம்ம நானியை வந்து கூப்பிட்டு போயிடுவான். இவளுக்கு ரொம்ப வந்து இன்சல்ட்டாக போயிடும். ரெண்டு பேருமே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து குகனோட ஜூனியர் பையன் வந்து ஒருத்தன் வந்து கேட்டுருவான், நம்ம கேப்டனுக்கு வந்து டேஸ்ட்டே இல்லை, போயுமே பையன் கூட ஆடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ போச்சு வந்து நானி வந்து கத்துவா, நான் பொண்ணு தான்டா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம குகனுக்கு வந்து சிரிப்பு அடக்க முடியாது, திரும்பி வந்து டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதோட வந்து இந்த எபிசோட் முடிஞ்சிருது. அடுத்த எபிசோடில் வந்து மின்டின் வந்து கிராவிலிட்ட வந்து டான்ஸ் ஆட வாரியான்னு கூப்பிடுவானா, கிராவிலி வந்து மின்டின்கிட்ட கூப்பிடுவாளா, ரெண்டு பேருமே அவங்களுக்குள்ள உள்ள லவ் வந்து சொல்லுவாங்களா மாட்டாங்களா அடுத்த எபிசோடில் பார்ப்போம். பை, தேங்க்யூ.